மிதுன ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் தீரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அந்த ஆண்டு இருக்கும். கடந்த 2 வருஷமாகவே மிதுன ராசிக்காரர்கள் சுத்தமாக அவரவருடைய வயதிற்கேற்றாற்போல் நல்லா இல்லை. இன்னும் 15 நாளில் நடக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சியின் மூலமாக அஷ்டம சனி தற்காலிகமாக விலகுகிறார். எப்போது ஒரு கிரகம் முன்னால பின்னால் வக்ரம் அதிசார அமைப்பில் அந்த அமைப்பில் வந்து மாறி வந்து விட்டதோ அப்போது அதனுடைய இயல்பை இழக்கிறது அப்படிங்கிறதான் விதி. ஆகவே இந்த புத்தாண்டிலிருந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் தொல்லைகள் இருக்காது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் எல்லோரும் நல்லா இருக்க போகிறாங்க. மிதுன ராசிக்கு பார்த்தீங்களா, எப்பவுமே அவங்களுடைய தைரியம் தான் இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுவரையிலும் வந்து டபுள் மைண்டாக வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய தைரியம் தான் இந்த புத்தாண்டு வந்து அவங்களுக்கு ஒரு வீரியத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த புத்தாண்டு அவங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ராகு வந்து வலுத்து உட்கார்றார். அது வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பு. சனி பகவானுடைய போக்கு இப்போ நாம் பெருசாக எடுத்துக்க முடியலன்னாலும் தை மாதத்தில் சனி பகவான் வந்து பயிற்சி அடைகிறார் நம்ம பஞ்சாங்க பிரகாரம், திருக்கணித பிரகாரம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட வெற்றி வாய்ப்புகளை நம்மளால் பார்க்க முடியும். 9ஆம் இடத்தில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கும் போது இந்த வருஷம் பிறக்குது. அப்போ வந்து கொஞ்சம் சேமிக்கிற ஒரு அமைப்பு, எல்லாமே கூடி வரதுக்கான சூழல் இருக்குது. அவங்க எந்த வேலையில் கை வச்சாலும் அதில் ஒரு லாபங்கள் அப்படி இருக்கிறதுல இந்த வருடம் ஆரம்பத்தினுடைய பலன்கள் இருக்குது. வருஷம் பூரா இது கிடைக்கிறதுக்கு 7.5 சனி இருக்குதுன்னு ஒரு மனசில் உள்ளூர ஒரு பயம் இருக்கும். அஷ்டமத்து சனி குரு எல்லாம் சரியான இடத்துல இல்லைன்னு ஒரு பாவம் இருக்கும். அது இப்போ உள்ள கிரகச்சாரங்களில் நல்ல மேன்மையை கொடுக்கும், மாறி மேன்மையை கொடுக்கறது. மிதுன ராசிக்காரங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் புத்தாண்டுடைய நற்பலன்களை கிடைக்கணும்னா யாராவது ஒரு ஏழை பிள்ளைக்கு ஒரு கல்விக்கான சேவையை அவங்களுடைய தகுதி கேட்டார் போல செய்கிறது ஒரு நல்ல பெரிய ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக இருக்கும்.